அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் 10 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டத்தின் வெளியே, அப்போது 10 சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்குறாங்க, அப்போ 5 சென்டிமீட்டர் ஆரம், விட்டத்தில் பாதி ஆரம், பி என்ற புள்ளி உள்ளது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கி பியிலிருந்து வட்டத்திற்கு இரு தொடுகோடுகள் வரையப்பட்டுள்ளன. இது ஒரு தொடுகோடு, இது ஒரு தொடுகோடு. ஒவ்வொரு தொடுகோட்டின் நீளமும் 12 சென்டிமீட்டர்னு குறிக்கப்பட்டிருக்கு. 12 சென்டிமீட்டர், இது 12 சென்டிமீட்டர், இதுவும் 12 சென்டிமீட்டர். எனில் வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மையம் ஓவிற்கும் வட்டத்தின் புள்ளி பீக்கும் இடைப்பட்ட இந்த தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆரம் 5 சென்டிமீட்டர், இந்த தொடுகோடு 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ இது கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா இது ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தில் பிதாகரஸ் தேற்றத்தின்படி கர்ணத்தின் வர்க்கமானது பிஓ ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஓ ஸ்கொயர். அப்போ பிஆர் நமக்கு 12 கொடுத்துருக்குறாங்க, அப்போ 12 ஸ்கொயர். ஆர்ஓ ஆரம் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க, அப்போ 5 ஸ்கொயர். 12 ஐயும் 12 ஐயும் பெருக்குனீங்கன்னா 144, 5 ஐயும் 5 ஐயும் பெருக்குனீங்கன்னா 25. இந்த ரெண்டையும் கூட்டினீங்கனாக்கி 169 கிடைக்கும். இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 13 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ பிஓ ஸ்கொயர் நமக்கு 13 ஸ்கொயர்னு கிடைக்கி, இந்த ஸ்கொயர் ரெண்டையும் நம்ம தூரம் எடுத்துடலாம். அப்போ பிஓவினுடைய மதிப்பு 13 சென்டிமீட்டர். நமக்கு பி ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.